சென்னையில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனை கிடைக்கவில்லை என வீடியோ வெளியிட்ட செய்தி வாசிப்பாளர் வரதராஜன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தனது உறவினருக்கு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி கிடைக்காமல் அவதிப்பட்டதாக செய்தி வாசிப்பாளர் வரதராஜன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது வரதராஜன் பேசிய கருத்துக்கள் தொடர்பாக பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையில் படுக்கை வசதிகள் உள்ளது எனவும் பொய்யான தகவலை பரப்பி வரும் வரதராஜன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதனால் மீண்டும் வரதராஜன் நண்பர் கொரோனா சிகிச்சை பெற்று நலமாக இருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறி வீடியோவை பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து அவதூறாக பரப்பி வீடியோ வெளியிட்டதாக வரதராஜன் மீது பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொற்றுநோய் தடுப்பு சட்டம் பேரிடர் மேலாண்மை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்